கார்த்திக் தீபா சீரியல் அக்டோபர் 27 நாளைக்கு என்ன எபிசோடுக்கான ப்ரொமோ பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. என்ன நடக்குதுன்னா, நம்ம பரமேஸ்வரி தீபாவை கூப்பிட்றாங்க. தீபா வந்து தொட பரமேஸ்வரி சொல்கிறாங்க, இத்தனை வருஷமாக இந்த வீட்டுக்கு வராத அதிர்ஷ்டம் இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபாவை பார்த்து, இங்கே பாரு தீபா, நாளைக்கு நீ அம்மன் வேஷம் போடும் பொழுது எல்லாருமே உன்னைய அம்மனாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தீபாவும் சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னு பார்த்து அபிராமி வந்து பரமேஸ்வரிக்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா வேறு யாராவது அம்மனாக வேஷம் போட சொல்லலாமே அப்படின்னு. ஆனால் பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இது அம்மன் வந்து தேர்ந்தெடுத்தது தீபாவை, தீபா தான் அம்மன் வேஷம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அபிராமியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. போயிட்டு நேராக தீபாவை கூப்பிட்றாங்க. தீபா வந்து தொட அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ தான் நாளைக்கு அம்மன் வேஷம் போடணும், அதனால் தயவு செஞ்சு எந்த விதத்துலேயும் என்னை அவமானப்படுத்திடாத அப்படிங்கிறாங்க. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, நான் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு கஷ்டம் வர்ற மாதிரி ஒரு விஷயமும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மலரும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து தீபாவை தீட்டு கட்டுறதுக்காக தீட்டம் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் காலை நம்ம பரமேஸ்வரி பாட்டி தீபாவுக்காக எல்லா நகைகளையும் கொடுத்து விடுறாங்க. தீபா எல்லா நகையும் போட்டுவிட்டு அவ்வளோ அழகாக அம்மனாக வராங்க. இவங்களை பார்த்துட்டு எல்லாருமே வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம மலர் சொல்கிறாங்க, ஐயோ என்ன இது, தீபா பார்க்க இவ்வளோ பிரகாசமாக இருக்காளே அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இன்றைக்கி தான் அவள் உயிரோடு இருக்க போகிறா, அப்புறம் செத்துருவாள் அப்படின்னு. அப்புறமா மலர் சொல்கிறாங்க, எப்படியாவது இந்த தீபாவை தீத்து கட்டிட்டா போதும் அப்படின்னு. அப்புறமா எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு நடக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து மாறி வந்து தீபாவை பார்க்குறாங்க. பார்த்ததோடு அவங்களுக்கு ஒரு யோசனை வருது, கனவு வருது, தீபாவுக்கு ஆபத்து அப்படின்னு. உடனே மாறி நேராக பாட்டிக்கிட்ட போயிட்டு, இது மாதிரி தீபாவுக்கு ஆபத்து, அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்னு. இது கேட்டதோட பரமேஸ்வரி நேராக கார்த்திக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. இது கேட்ட கார்த்தி ரொம்ப அதிர்ச்சியில் நேராக வீட்டுக்கு வராரு. ஏன்னா கார்த்திக் வந்து ஒரு விஷயமாக சென்னை கிளம்புனவர், பாதி தூரம் போயிட்டார். தீபாவுக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சதோட கோவிலுக்கு காரில் வந்துக்கிட்டு இருக்காரு செம்ம வேகமாக. இன்னொரு பக்கம் தீபா கோவிலில் போய் நிற்கிறாங்க. அந்த நேரை பார்த்து ஒரு பூசாரி சாமி ஆடிக்கிட்டே கையில் கத்தியோடு வராரு. அந்த நேரை பார்த்து தீபாவோட உடம்புக்குள்ளே அம்மன் புகுறாங்க. அப்போ தீபா டக்குன்னு ஏய் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ டக்குன்னு அந்த பூசாரி பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்போ தீபா சொல்கிறாங்க, யாருக்கிட்டடா நடிக்கிற அப்படின்னு. அப்போ அந்த பூசாரி பயந்து போய் தீபாவோட காலில் விழுகிறாங்க. இதை பார்த்து எல்லாருமே சமய அதிர்ச்சியாகி, இத்தனை வருஷமாக யார் உடம்புலையுமே வராத அம்மன் இந்த வாட்டி தீபாவோட உடம்புல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே தீபாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க.